ஒருவருக்கு வாழ்க்கையில் சனியால் தோஷம் இருந்தால் பல இன்னல்களை சந்திக்க நேரிடும் இன்னல்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சனி பகவானை தினந்தோறும் வழிபடுவதுதான் ஒரே வழி வழிபாட்டை முறையாக செய்தாலும் பாதிப்பின் தன்மை பாதியாக குறையுமே தவிர முழுமையாக அதிலிருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியாது ஏனென்றால் கர்ம வினையை பொறுத்துதான் ஒருவருக்கு சனி பகவானால் பாதிப்பு ஏற்படும் உங்களுக்கு வரப்போகும் கஷ்டங்களை பாதியாக குறைத்துக் கொள்ள வேண்டுமா இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் எந்த ராசிக்காரர்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் நல்லது நடக்கும் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலாவது மேஷ மேஷராசி மேஷராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்ற வேண்டும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் உங்களால் எப்போதெல்லாம் முடியுமோ சனீஸ்வரனை அப்போதெல்லாம் வழிபடலாம் சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்வது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது ரிஷபராசி வெள்ளிக்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று மெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் வெள்ளை மொச்சை சுண்டல் செய்து பிரசாதமாக கொடுக்கலாம் மல்லிகை பூ மலரை பெருமாளுக்கு சூட்டி வழிபடுவது மிகவும் நல்லது புதன்கிழமை தோறும் சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் பெருமாளுக்கு தாமரை மலரை சூட்டி அர்ச்சனை செய்வது மிகவும் நல்லது அடுத்தது கடகராசி கடகராசிக்காரர்கள் திருவண்ணாமலையில் பௌர்ணமி வளம் வருவது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக எலுமிச்சம் பழத்தை வாங்கிக் கொடுக்கலாம் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் பழமையான சிவன் கோவிலுக்கு செல்வது நல்ல கொடுக்கும் முடிந்தவர்கள் சூரியனார் கோவிலுக்கு சென்று வரலாம் தினந்தோறும் சூரிய வணக்கம் செய்வது நல்லது சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு எருக்க மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்காரர்கள் புதன்கிழமையன்று வழிபாடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும் ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஆஞ்ச வெண்ணெய் காப்பு சாத்துவது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று வரலாம் கருடனுக்கு நெய் விளக்கு ஏற்ற வேண்டும் கருட தரிசனம் கிடைத்தால் இன்னும் உங்களது வழிபாட்டை தவறாமல் செய்யுங்கள் சனிக்கிழமைகளில் வாங்கி தருவது மிகவும் அடுத்தது விருட்சகராசி செவ்வாய்க்கிழமையன்று அம்மன் கோவில்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குவது நல்ல பலனை கொடுக்கும் உங்கள் வீட்டில் இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும் அம்மன் கோவிலுக்கு செவ்வரளி பூ வாங்கி தருவது மிக விசேஷமானது அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் சிவன் கோவிலில் இருக்கும் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் சென்று வழிபடுவது மிகவும் நல்லது குருவிற்கு கொண்டை கடலை மாலை சாத்துவது வெற்றியை தேடிக் கொடுக்கும் சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமையன்று பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள நடராஜரை வழிபடுவது மிகவும் சிறந்தது சிவன் கோவிலில் இருக்கும் அம்பாளுக்கு பிச்சிப்பூ வாங்கி தந்து குங்கும அர்ச்சனை செய்வது மிகவும் நல்லது அடுத்தது கும்பராசி கும்பராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஒன்பது முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும் சனிக்கிழமைதோறும் விநாயகருக்கு மறிகொழுந்து வாங்கி தருவது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது மீனராசி மீனராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று மஞ்சள் நிற சாமந்தி பூ வாங்கி தந்து வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும் சிவன் கோவிலில் இருக்கும் நவகிரகங்களை ஒன்பது முறை வளம் வந்தால் இன்னும் சிறப்பானது மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள தெய்வீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழருக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்